ஜடை கடவுள் முதலை என வந்த பிறான் மலையில் தோன்றி மருதங்கூர் இருந்தாலும் மாபெரிய திருமூர்த்தி மலர்ச்செந்தாளை பூன்பாரதம் சேவடியில் பொன்சரியும் பெருமானாய் பொழியக் கண்டோம் போற்றியந்த மன கணிற்றை புண்ணியத்தின் திருவுருவை புகழ்ந்து பாடி உன் பார்க்க மனமின்றி உள்ளவனாம் மணிந்துருக உவந்து வந்து உளமாறை சதுர்த்தி திருநாளில் முப்போதும் வணங்கி அண்ணான் காண்பானான் அமையன்று காத்திருந்து தாழ்வழிவோம் கருணை காட்டும் கற்பகந்தன் நட்பதங்கள் காட்டவென இன்று முதல் சிந்திப்போமே. 2004-2005 இப்பிள்ளையார்பட்டி கோவில் அறங்காவலர்களுள் ஒருவராயிருந்து அருந்தொண்ட ஆற்றி வந்த என்னுடைய ஐயா சீனமேனா பண்டனமேனா சோனா மெய்யப்பச்செட்டியார் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த ஆண்டு சதுர்த்தி திருவிழாவின் தொடக்க நாளான இன்று பிள்ளையார் சுழியாக பிள்ளையார் சுழி என்ற தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பளித்த நடப்பு அறங்காவலர்கள் ராவன் மானா சாவண்ணா தண்ணீர்மலை செட்டியார் அவர்களுக்கும் காரைக்குடி சாக்க சாமிநாதன் செட்டியார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை எழுத ஆரம்பித்தாலும் ஊசுவமயம் என்று எழுதி ஆரம்பிப்போம். அது பெரிய காவியமாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. சிறு அஞ்சலட்டையாக இருந்தாலும் சரி, மளிகை கடை சித்தையாக இருந்தாலும் சரி, ஊசுவமயம் என்று எழுதி ஆரம்பிப்பதே நம் வழக்கம். ஒரு செவிவழி நிகழ்வு அக்காலங்களில் நகரத்தார் வீடுகளில் சுவீகாரம் செய்யும் வழக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு பெரியவர் தான் சுவீகாரம் செய்யும் பையனை சோதிப்பதற்காக காகிதம் ஒன்றில் ஊ சுவமயம் என்று எழுதி வாசிக்க சொன்னாராம். அந்த பையனும் அவ்வாறே ஊனா சுவமயம் என்று வாசித்தானாம். இப்பையனுக்கு நகரத்தார் வணக்கம் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டாராம். பிள்ளையார் சுழி என்று வாசிக்காதது தவறு என்றார். எனவே எழுதும் போது ஊ சுவமயம் என்று எழுதினாலும் வாசிக்கும் போது பிள்ளையார் சுழி என்றே வாசிக்க வேண்டும். இந்த பிள்ளையார் சுழி உருவானது குறித்து எத்தனையோ கருத்துக்கள் நிலவுகின்றன. பிள்ளையார் வருவதற்கு முன்பே தமிழில் பிள்ளையார் சுழி வந்துவிட்டது என்று பலர் கூறுகின்றனர். தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் சுழியை அடிப்படையாக கொண்டவை. சுழிக்க கற்றுக்கொள் தமிழ் எழுத வரும் என்ற தமிழன் சொன்னான். அதற்கு உங்களாக உயிராக ஊ என்ற எழுத்தை வைத்தான். அதையே பிள்ளையார் சுழி என்றான். தமிழரை தவிர ஏனையோர் கருங்கல் செம்பு பட்டாடை போன்றவற்றை எழுதுவதற்கு பயன்படுத்தினர். ஆனால் தமிழர் மட்டும்தான் பணங்குருத்துக்கும் எழுத்தாணிக்கும் தொடர்பு படுத்தினார். காரணம், ஆயிரம் ஆண்டுகளாயினும் இவை அழியாக இருக்கும். ஓடை பச்சையாக இருந்தாலும் பழுத்திருந்தாலும் ஒழுங்காக எழுத வராது. எழுத்தாணி கூர்மையாக இருந்தாலும் மழுங்கலாக இருந்தாலும் ஒழுங்காக எழுத வராது. ஓடை எழுத்தாணி இவைகளை பதம் பார்க்க எழுதுவதற்கு முன் சுழி ஒன்றை போட்டான் தமிழன். அதையே பிள்ளையார் சுழி என்றான். இன்றும் பேனா வாங்கும் போது எழுதுகிறதா என்று சரிபார்க்க பிள்ளையார் சுழியை போட்டு சரிபார்ப்பது பலர் வழக்கம். ஊ என்பது உயிரெழுத்துக்களில் ஐந்தாவது எழுத்து. ஐந்துக்கும் விநாயகருக்கும் தொடர்பு உண்டு. விநாயகர் ஐந்து கரங்களை உடையவர். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்த நீளம்பிரை போல மகிழ்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். கும்பம் ஏந்திய கரம் ஆக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கரம் காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய தும்பிக்கையாகிய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றது. நம் கற்பக விநாயகரிடம் மூன்று கரங்களே உள்ளன. அங்குசம் ஏந்திய கரமும் பாசம் ஏந்திய கரமும் இல்லை. உகரம் என்பது சக்தியான உமையவளை குறிக்கும். அதனால் சக்தியை ஊ என்று குறிப்பிட்டுவிட்டு பின்னர் சிவமயம் என்று எழுதுகிறோம். சிவசக்தியின் சேர்க்கையே பிள்ளையாராவார். அதனால் இது பிள்ளையார் சுழியாயிற்று. வெறுமனே ஊ என்று எழுதாமல் ஊ என்று எழுதி அதன் கீழ் அடிக்கோடிட்டு பின்னர் சிவமயம் என்று எழுதினால் மட்டுமே அது பிள்ளையார் சுழியாகிறது. ஓம் என்பது பிரணவ மந்திரம். அந்த பிரணவ சுரூபமாக திகழ்பவர் விநாயகர். துதிக்கையுடன் கூடிய தலையையும் துதிக்கையில் உள்ள மோதகத்தையும் சேர்த்து பார்த்தால் ஓங்கார வடிவமான ஓம் காணப்படும். ஓம் என்பது அ ஊ இம் என்ற எழுத்துக்களின் உச்சரிப்பின் கூட்டே ஆகும். அ படைத்தலையும் ஊ காத்தலையும் இம் அழித்தலையும் குறிக்கும். நம்முடைய செயல்கள் தங்குதடையின்றி நடக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதற்கே ஊ என்ற வடிவத்தை எழுதுகிறோம். அகரம் சிவம், உகரம் சக்தி, மகரம் மலம், விந்து மாயை, நாதம் உயிர் ஆகிய ஐந்தின் தொகுதிகளே ஓம் என்னும் பிரணவ மந்திரம். தொகுதியாக நிற்கும் ஓம் சமட்டி பிரணவம் எனப்படும். அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்று ஐந்தாக விரித்து கூறி வியட்டி பிரணவம் எனப்படும். அகரம் அகங்காரத்தை செலுத்தும், உகரம் புத்தியை செலுத்தும், மகரம் மனத்தை செலுத்தும், விந்து சித்தத்தை செலுத்தும், நாதம் குருட தத்துவத்தை செலுத்தும். புத்தியை செலுத்துவதால் ஊ என்று குறிப்பிட்டுவிட்டு பின்னர் எழுதுகிறோம். ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சமட்டி பிரணவம் வியட்டி பிரணவம் என்ற பிரணவங்களை சங்கல்பித்தனர். அவை சுழன்று சுழன்று கோடிக்கணக்கான அண்டங்களையும் வழங்குகின்றன. அவற்றின் சுழற்சியை
வேகத்தையும் தேவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கினர். விநாயகப் பெருமான் கோடிக்கணக்கான அண்டங்களையும் பரிபாலனம் செய்தவர். அதனால்தான் அவர் பெருவயிறு உடையவர். தன்னுடைய கரத்தால் பெருவயிற்றை தடவ அவருடைய நாபியிலிருந்து அகமத்தசன மகரிஷி தோன்றினார். அகமத்தசன மகரிஷி அதிவேகமாக சுழன்று ஓங்கார வடிவங்களின் இடையே அமர்ந்து தனது தபோ வலிமையால் ஊ என்ற பிள்ளையார் சுழியை உருவாக்கி இவ்வுலகில் சிருஷ்டி இயக்கத்தை துவக்கி வைத்துள்ளார். இவ்வாறு பிள்ளையாரே அகமத்தசன மகரிஷி மூலம் ஊ என்ற பிள்ளையார் சுழியை உருவாக்கி சிருஷ்டி இயக்கத்தை துவக்கியுள்ளார். சுழி என்றால் வளைசலதாவது வக்ரம். விநாயகருடைய தும்பிக்கை வளைந்து சுருட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் அவருக்கு வக்ரதுண்டர் என்ற ஒரு பெயர் உண்டு. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா என்று சொல்கிறது. வளைந்த கொம்போடு ஆரம்பிக்கின்ற பிள்ளையார் சுழி வளையாத நேர்கோட்டோடு முடிகின்றது. ஒளிவடிவமாகிய வட்டமும் வரிவடிவமாகிய நேர்கோடும் சேர்ந்ததே பிள்ளையார் சுழியாகும். வாழ்க்கையில் வளைந்து கொடு, அதே சமயம் நேர்மையை விட்டுவிடாதே என்பதே பொருள். ஒரு வியாபாரத்தையோ தொழிலையோ தொடங்கும் முன் மூலாபம் என்று எழுதுவர். அதாவது இந்த வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கும் லாபமானது நேர்வழியிலானதாக இருக்கட்டும் என்பதே பொருள். தலை சொல்லியையும் சொலித்து விடுவது பிள்ளையார் சுழி. எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன்னர் விநாயகரை வழிபடுவது மரபு. சிவன் கோவில்களுக்கு சென்றாலும் முதலில் விநாயகரை வழிபட்டு பின் சிவன் சன்னதிக்குள் சொல்கிறோம். அதுதான் மரபு. அதை போலவே எழுதுவதற்கு முன் பிள்ளையார் சுழியை போட்டு தொடங்குவதுதான் மரபு. யாராக இருந்தாலும் உன்னை வணங்கிவிட்டுத்தான் ஒரு செயலை ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த செயல் வெற்றி பெறும். அவ்வாறன்றி உன்னை வணங்காமல் ஆரம்பிக்கும் செயலானது முற்று பெறாது என்று பிள்ளையாரை சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆசிர்வதித்து அருளியுள்ளார்கள். இதற்கு சிவபெருமானும் விதிவிலக்கல்ல. விக்னங்களை விடைத்தறியும் அதிகாரத்திற்காக நியமிக்கப்பட்டவர் விநாயகர். இதை உலகிற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார். முன்பொரு சமயம் தாரகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாளி என்று மூன்று திரிபுராசுரர்கள் இருந்தனர். கடுமையாக தவம் செய்து தனக்கற்ற வரங்களை பெற்று இரும்பு, வெள்ளி, தங்கம் ஆகியவற்றாலான பறக்கும் கோட்டைகளை அமைத்து அதன் மூலம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பங்களை கொடுத்தனர். தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் சிவபெருமானை வணங்கினர். சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்திற்காக புறப்படும் போது தேரின் அச்சு முறிந்து புறப்பாடு தடைப்பட்டது. விக்னநாதரான விநாயகரை வணங்காததுதான் தவறு என உணர்ந்து விநாயகரை வழிபட்டார். பின் விநாயகரின் மூலம் அந்த அச்சு சரியாகி தேர்ந்தமர்ந்து போரில் வெற்றி பெற்று திரிபுரமெரித்த சிவபெருமானாக வெற்றி வீரனாக திகழ்ந்தார். இவ்வுலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி உண்டு. அதை தந்தையே ஆனாலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் விநாயகர் உணர்த்தியுள்ளார். படைக்கும் கடவுளான பிரம்மா தன்னால் தான் அனைவரையும் படைக்க முடியும் என்ற கர்வத்தோட படைப்பு தொழிலில் ஈடுபட்டார். அப்போது அவருடைய படைப்புகள் எதுவுமே ஒழுங்கு முறையில் அமையல. விநாயகரை கண்ணீர் வழங்க மனமுருக வேண்டினார். அப்போது விநாயகர் விஸ்வரூபமாக தோன்றி கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற இரு சக்திகளை படைப்பு தொழிலுக்கு உதவியாக கொடுத்துட்டு பிரம்மாவையும் ஆசிர்வாதம் பண்ணி சென்றார். பின் பிரம்மா பிள்ளையாரோட ஆசிர்வாதத்தாலேயும் இந்த இரு சக்திகளோட உதவியாலேயும் படைப்பு தொழிலை தொடர்ந்தார். மந்தாரமடைய மந்தாக்கி, வாசுரி பாம்பை கயிறாக்கி, தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலிருந்து அமிர்தத்தை எடுத்தாங்க. நீராடிய பிறகு வந்து உணலான தேவர்கள் அமிர்த குடத்தை வைத்துவிட்டு நீராடச் சென்றார்கள். நீராடிய பிறகு வந்து பார்த்தபோது அங்கு அமிர்த குடம் இல்லை. இவர்கள் சிவபெருமானை வணங்கினர். சிவபெருமான் அசரீரியாக விநாயகரை வழிபடாமல் ஆரம்பித்ததே தவிர விநாயகரை வழிபடுங்கள் என்றார். உடனே இவர்களும் விநாயகரை வழிபட்டனர். அப்போது விநாயகர் தோன்றி அந்த அமிர்த குடத்தை கொடுத்து என்னை வணங்காமல் ஆரம்பித்ததனால் நான் இதனை திருடி சென்று விட்டேன் என்றார். தற்போது திருக்கடையூரில் இவர்தான் திருட்டு கணபதி அல்லது கல்லவாரண கணபதி என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விநாயகரிடம் சொல்லாமல் ஆரம்பித்தால் அந்த செயல் முற்று பெறாது. ஒருமுறை தேனம்பாக்கத்தில் மகா பெரியவர் முகாமிட்டு போது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் திருவீதி உலா முடிச்சு வந்துட்டு இருக்கிறார். பட்டாசு சத்தம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டார். பெரியவா எங்க சென்றாலும் நடந்தேதான் சொல்வார். பெரியவாளுக்கு அம்பாளை பார்க்கணுங்கிற ஆவல் வந்துடுச்சு. தொண்டர்கள்லாம் சொல்றாங்க, நடந்தே போனா சரியான நேரத்துக்கு போக முடியாது பெரியவா அப்படின்னு. ஆனா அங்கிருந்த ஒரு பிள்ளையார் கிட்ட போயிட்டு பெரியவா ஒரு ரகசியம் சொல்ற. என்ன ரகசியம் பேசினாலே யாருக்குமே தெரியல. பின்னர் எல்லாரும் புறப்பட்டு அங்க போறாங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல அம்மன் அதே இடத்துல அப்படியே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த யானையை எவ்வளவோ நகர்த்த முயற்சி பண்ணியும் அது ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அப்படின்னு. பெரியவா அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அந்த யானையை போய் கட்டி கொடுக்குற.
இவரோட உத்தரவுக்குனே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த யானை நடக்க ஆரம்பிச்சு. இப்பதான் எல்லாருக்கும் புரியுது பிள்ளையார்கிட்ட போய் பெரியவா என்ன ரகசியம் பேசினார் அப்படின்னு. பிள்ளையார் கிட்ட என்ன ஒரு செயலை சொல்லிட்டு ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றிக்கு. வியாசரோட மகாபாரதத்தை முதல்ல எழுத்துல வடிச்ச எழுத்தாளர் யாருன்னா பிள்ளையார் தான். வியாசர் சொல்ல சொல்ல பிள்ளையார் தன்னோட தந்தத்தை உடைச்சு எழுதிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்துல வியாசருக்கு பயம் வந்துருச்சு. இந்த பிள்ளையார் எழுதுற வேகத்துக்கு நம்மால சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ அப்படின்னு அதனால ஸ்லோகங்களை சொல்றேன் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு எழுத சொன்னார். அப்படி இருந்தும் பிள்ளையார் எழுதுனார். வித்தியாசமான பதங்களை அந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தி சொன்னாரு வியாசர். பிள்ளையார் வேகமா எழுதிக்கிட்டே இருந்தார். இப்படி முதல் எழுத்தாளனான பிள்ளையாரையே சுழியா போட்டு நம்மளும் தொடர்ந்து எழுதி வருவோம். இறுதியா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் வரிகளோட என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதையும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே வழியின்றி வேடனவன் திகைத்தான் புற வள்ளி அவர் கைபிடிக்க துடித்தான் மறந்துவிட்டு அண்ணனையே நினைத்தான் மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே உழைத்தான் கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவையும் தடுத்து நிற்கும் அஞ்சே என்றொரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அவள் மணிகள் உழைக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதையும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. நன்றி வணக்கம்.